ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யூஜிசி கைட்லைன் தெரிவிச்சிருக்கு இல்லையா, அது எந்தெந்த ஸ்டேட்டில் எப்படி எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் அந்த எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் நடத்தினா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையும், இந்த விஷயத்த நம்ம பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நிறைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுற விதமாக எப்படி ஆன்லைன் எக்ஸாம் நடத்த போகிறாங்க, இது ஓப்பன் புக் சிஸ்டமா, இது மாதிரி வேறு ஏதாவது அசைன்மெண்ட் சிஸ்டமா, ப்ரெசன்டேஷனா, எந்த விதத்தில் இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனையை முடிக்க போகிறாங்க, யூஜிசி கைட்லைனை எப்படி வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாக்கா சரியாக இருக்கும், ஒவ்வொரு மாநிலமும் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்ட்ரம் எனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோ. ஓகே, யூஜிசினுடைய ரிவைஸ் கைட்லைன் எல்லாருக்கும் நல்லா தெரியும். செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளார தேர்வு நடத்தணும். அதை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு விதமான அப்ரோச் கொடுத்துருந்தாங்க. ஒன்று, ஆன்லைனில் டெஸ்ட் நடத்தணும், இல்லைனாக்கா ஆஃப்லைனில் அப்படி, அல்லதுனாக்கா போத்து பிளண்டடாக நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யூஜிசி கைட்லைன் சொல்லிடுச்சு. ஸோ எல்லா மாநிலங்கள்கிட்டையும் பல்கலைக்கழகங்கள்கிட்ட யூஜிசி ரிப்போர்ட் கேட்டதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து நாங்கள் எக்ஸாமினேஷன் எங்கள் யூனிவர்சிட்டிஸில் நடத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80% யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி யூனிவர்சிட்டி தன்னுடைய ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனை நடத்தும் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆன்லைனில் தான் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸில் அவங்க என்ன வந்து பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யூஜிசிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி ஆன்லைன் டெஸ்ட்டை நடத்த போகிறீங்க, அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான வசதிகள் இருக்குதா, அதே போல் ஆஃப்லைனில் நீங்கள் நடத்தினீங்கன்னாக்கா அது வந்து ஓப்பன் புக் சிஸ்டமா, அதை எப்படி நீங்கள் நடத்த போகிறீங்க, அல்லது ப்ரெசன்டேஷன் பண்ணியா, எந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி யூனிவர்சிட்டி கேட்டதுக்கு டெல்லி யூனிவர்சிட்டி ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை ஆன்லைனில் நடத்துவதற்கு முயற்சி பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா ஓப்பன் புக் சிஸ்டத்தை நாங்கள் பயன்படுத்தலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் இன்னும் முடிவாக இன்னும் அது ஆகலை. அடுத்ததாக இப்போ மத்திய பிரதேசலேயும் அதே மாதிரி எப்படி இந்த டெஸ்ட்டை வந்து நடத்தி ஃபைனலில் இருக்க ரிசல்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னாக்கா, மத்திய பிரதேசனுடைய முதல் மந்திரி சிவராஜ் சௌஹான் அறிவிச்சிருக்கிறாரு. அவர் என்ன அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னாக்கா, எங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க. அது எப்படி எழுத போகிறாங்க அப்படின்னா, ஓப்பன் புக் சிஸ்டத்தில் நாங்கள் 50% மார்க்கையும், ஏற்கனவே ஓல்டு பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் 50% மார்க்கையும் நாங்கள் அலர்ட் பண்ணி இந்த ரிசல்ட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னாக்கா, அண்ணா யூனிவர்சிட்டி அறிவிச்சிருக்கு டெண்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி இந்த ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் டெஸ்ட் நடத்த போகிறாங்கிறத இந்த டெண்டர் வழியாக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. எப்படின்னா, அவங்க கேட்டிருக்க டெண்டர் ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி ரூபாய் மதிப்பீடுடைய இந்த தேர்வை கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய தகுதி படைத்தவங்கிட்டருந்து டெண்டர் கோரியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி பத்திரிகைகளில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் அண்ணா யூனிவர்சிட்டினுடைய இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துக்குமே ஃபைனல் இயர் எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு ஓரளவுக்கு வந்து அந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, டெல்லியிலையோ மத்திய பிரதேசத்துலேயோ அல்லது நம்முடைய சென்னையோ எல்லாமே வந்து எக்ஸாம் நடத்துவதற்கான ஆயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாக்கா இந்த எல்லா எக்ஸாமினேஷன் ஆயத்த நடவடிக்கைகளும் நிச்சயமாக நிறுத்திடுவாங்க. ஸோ அதனால் அதே போல் கவர்மெண்ட் சைட்லேயும் ஏதேனும் சட்டங்கள் மூலமாக இந்த தகவலை வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது எந்த சைட்லேருந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரியும். ஸோ எல்லாருமே நீங்கள் பார்த்துட்ருக்கோம், அத்தனை பேருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும், இந்த ஆன்லைன் டெஸ்ட் நடத்தினா என்னென்னலாம் பாதிப்பு இருக்குது, எப்படியெல்லாம் ஓப்பன் புக் சிஸ்டம்னாக்கா அதில் என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் இருக்குது. அதே போல் நமக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத கிராமப்பகுதிகள் நிறைய இருக்கக்கூடிய மாநிலங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாகவே நம்ம தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே இன்டர்நெட் வசதிகள் கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் ஆன்லைன் டெஸ்ட் நடத்தினாலோ அல்லது ஓப்பன் புக் சிஸ்டம் நடத்தினாலோ அல்லது ப்ரெசன்டேஷனோ இந்த மெத்தடெல்லாம் வந்து நிச்சயமாக அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டை நீங்கள் லீவ் பண்ணுங்க. அதே போல் இந்த மாதிரி வந்து இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட போகிறேன். நீங்கள் குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, அரசாங்க தரப்பில் இந்த மாதிரி யூஜிசி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படியும் வந்து கோரிலேட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் வந்து அதை அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கவர்மெண்ட் சைடில் எடுக்கிற டெசிஷன் வந்து இம்மீடியட்டாக வந்து சட்டப்பூர்வமாக போடலாங்கிறது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த வீடியோவை பாருங்கள்.
அதே நேரத்தில் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இது வந்து ஃபியர் ஆகக்கூடிய விஷயம் அல்ல, நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்தான். நீங்கள் எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற இந்த மேட்டரை மட்டும் நீங்கள் உங்களுக்குள்ள அனலைஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த ஃபேர்னஸ் போகிறதுக்காக இந்த வீடியோ பதிவு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.